ஆடியன்ஸை ஒரு மூவி தியேட்டருக்கு வர வைக்க முக்கியமான காரணம் அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் டீசர் ட்ரைலர் சாங்ஸ். சுத்தமாக எக்ஸ்பெக்டேஷன்ஸே இல்லாத ஒரு மூவி கூட டீசர் ட்ரைலர் ரிலீஸ்க்கு அடுத்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாகி ஒரு பெரிய ஓப்பனிங்கும் ஆடியன்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ நம்ம ஜெயம் ரவிக்கு லாஸ்டாக ரிலீஸ் ஆன கோமாளி ட்ரைலர் ரிலீஸ்க்கு முன்னாடி வரைக்கும் பெருசாக எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லை. ஆனால் ட்ரைலர் ரிலீஸ்க்கு அடுத்து அந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாகி நம்ம ஜெயம் ரவிக்கு கரியர் பெஸ்ட் ஓப்பனிங் கொடுத்துருக்கு. இப்போ நம்ம தமிழ் சினிமாவில் அதிக எக்ஸ்பெக்டேஷன்ஸோட இந்த 2019ல நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆக போற டாப் 5 அப்கமிங் டீசர் ட்ரைலர் இப்போ நாம பார்க்க போறோம். இந்த 2019ல நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆக போற டீசர்ல அதிக எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல இருக்கிற டீசர் பிகில் டீசர். ஏற்கனவே 2017ல மெர்சல் டீசருக்கு 1.1 மில்லியன் லைக்ஸ், 2018ல சர்கார் டீசருக்கு 1.4 மில்லியன் லைக்ஸ் இந்த ரெண்டு டீசரும் யூடியூப்ல ஒரு பெரிய ரெக்கார்டை கிரியேட் பண்ணிருக்கு. இந்த 2019ல ரிலீஸ் ஆக போற பிகில் டீசர் கண்டிப்பா 2 மில்லியன் லைக்ஸை கிராஸ் பண்ணும்னு தளபதியோட ஃபேன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அக்டோபர் 1st வீக்ல இந்த டீசர் ரிலீஸ் ஆக வாய்ப்பு ரொம்ப அதிகம். நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட தர்பார் டீசர் பொங்கலுக்கு இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. அதனால டிசம்பர் 12 இந்த படத்தோட டீசரை கண்டிப்பா நாம எதிர்பார்க்கலாம். முருகதாஸோட டைரக்ஷன்ல போலீஸ் கெட்டப்ல ஒரு மாசான லுக்ல நம்ம சூப்பர் ஸ்டார் வரப்போறாரு. அதனால தர்பாரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப அதிகம்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் நம்ம தனுஷோட அசுரன். இந்த மூவியோட ரிலீஸ்க்கு இன்னும் 40 டேஸ் மட்டுமே இருக்கிறதுனால செப்டம்பர் 1st வீக்ல அசுரன் ட்ரெய்லரை கண்டிப்பா நாம எதிர்பார்க்கலாம். ஜிவி பிரகாஷ் பொல்லாதவன் ஆடுகளம் கடுத்து வெற்றிமாறன் தனுஷோட மூவில மறுபடியும் ஒர்க் பண்ணிருக்காரு. அதனால அசுரன் ட்ரெய்லர்ல ஜிவி பிரகாஷோட பிஜிஎம் எப்படி இருக்க போதுங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இப்போ ரொம்ப அதிகம்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் நம்ம கார்த்தியோட கைதி ட்ரெய்லர். ஏற்கனவே ரிலீஸ் ஆன இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் டீசர்னு ரெண்டுமே வேற லெவல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ கிரியேட் பண்ணிருக்கு. மேல ரிலீஸ் ஆன இந்த படத்தோட டீசருக்கு இதுவரைக்கும் 2.9K டிஸ்லைக்ஸ் மட்டும் தான் வந்திருக்கு. இதுவரைக்கும் ரிலீஸ் ஆன கார்த்தி படங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை விட கைதியோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகம். செப்டம்பர் 2nd வீக் இல்லனா 3rd வீக்ல கைதியோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆக வாய்ப்பு ரொம்ப அதிகம். நம்ம சிவகார்த்திகேயனோட ஹீரோ டீசர். நம்ம சிவகார்த்திகேயனோட ஆக்டிங்ல செப்டம்பர் 27 நம்ம வீட்டு பிள்ளையும் டிசம்பர் 20 ஹீரோன்னு பேக் டு பேக் ரெண்டு படங்கள் ரிலீஸ் ஆக போகுது. சோசியல் மீடியாஸ பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டு பிள்ளை எக்ஸ்பெக்டேஷன்ஸை விட ஹீரோவோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப அதிகம். இரும்பு திரைன்னு ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் மூவி எடுத்த PS மித்ரனோட டைரக்ஷன்ல நம்ம சிவகார்த்திகேயனும் அர்ஜுனும் ஒன்னா நடிக்கிற ஆக்ஷன் த்ரில்லர் மூவி இந்த படம். இந்த ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ண டைம்ல இருந்து ஹீரோவோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகம். நவம்பர்ல ஹீரோவோட டீசர் ட்ரெய்லரை கண்டிப்பா நாம எதிர்பார்க்கலாம். இந்த 5 படங்கள் மட்டும் இல்லாம நம்ம சூர்யாவோட சூரரை போற்று டீசர் ட்ரெய்லரும் இந்த 2019ல ரிலீஸ் ஆக போகுது. சூரரை போற்று ஒரு பயோபிக் மூவி, அதனால மாஸ் எலமெண்ட்ஸ் அந்த மூவில ரொம்ப கம்மியா தான் இருக்க போகுது. நம்ம தனுஷோட பட்டாசோட டீசர் ட்ரெய்லரும் இந்த 2019ல தான் ரிலீஸ் ஆக போகுது. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆக போற படங்கள்ல எந்த படத்தோட டீசர் ட்ரெய்லருக்காக நீங்க ரொம்ப வெயிட் பண்றீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமா நியூஸ் நீங்க பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ட்ரெண்ட்ஸோ டிவிக்கு.